வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எல் எம்எம்எஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரு அனுப்பிச்சு விட்ட கொஷினோட சொல்யூஷன்ஸ் தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே ஜேஇக்காக படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அது அவருக்கு மட்டும் இல்லை, பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும், நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கும் ஏதாச்சும் கொஷின்ஸ் டவுட் இருக்குது இல்லை ஆன்சர் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய மெயில் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ கொஷினுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருந்து தான் ஒரு ரெண்டு கொஷின் அவர் அனுப்பிச்சு விட்டுருக்காரு. ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நம்ம கொஷினுக்கு போகிறதுக்கு முன்னால் சில பேசிக்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா எப்பவுமே செல்லிங் ப்ரைஸ், அதாவது விற்பனை விலை அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ், நாம் வாங்கின விலை, ஓகேங்களா? வாங்கிய விலை ப்ளஸ் என்னதுங்க ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், ஓகேங்களா? இல்லை அப்படின்னா செல்லிங் ப்ரைஸை வேறு எப்படி சொல்லலாம், செல்லிங் ப்ரைஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ், அதாவது வாங்கின விலை, ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட்னா ப்ளஸ்ஸு, ஓகேங்களா? லாஸாக இருந்தால் மைனஸ் என்னதுங்க லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ செல்லிங் ப்ரைஸை ரெண்டு விதமாக சொல்லலாம், காஸ்ட் ப்ரைஸு ப்ளஸ் என்னதுங்க ப்ராஃபிட், ஓகேங்களா? விற்ற விலையை எப்படி சொல்லலாம், வாங்கின விலை ப்ளஸ் என்னதுங்க ப்ராஃபிட் வந்தால் லாபம் வந்தால் அந்த லாபம், ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா வாங்கின விலை ஒருவேளை லாஸ் ஆயிடுச்சுன்னா மைனஸ் என்னதுங்க லாஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் எப்படி சொல்லலாம், காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் என்னதுங்க ப்ராஃபிட்டு. அதே போல் செல்லிங் ப்ரைஸை வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் என்னதுங்க லாஸ். ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம், ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ், அதாவது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேங்களா? ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்பொழுதும் என்னவாக இருக்கும் அப்படின்னா 100% இருக்கும், ஓகேங்களா? எப்போவுமே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னவாக இருக்கும், 100% இருக்கும், ஓகேங்களா? ஓகே. ஸோ சில நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸை நீங்கள் பர்சன்டேஜில் கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக என்ன வரும் அப்படின்னா ஆன்சர்ஸ் வரும், ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எப்பவுமே 100% ப்ளஸ் ப்ராஃபிட் எவ்வளோ சொல்கிறாங்களோ அவ்வளோ பர்சன்டேஜ். சப்போஸ் 10% ப்ராஃபிட்னு கொடுத்தாங்க அப்படின்னா 10%. ஸோ அப்போ அந்த பொருளை நமக்கு எவ்வளோக்கு விற்றுருப்போம், 100% ப்ளஸ் ஒரு 10%, 110%க்கு விற்றுருப்போம், ஓகேங்களா? சரி. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேனாவை 1000 ரூபாய்க்கு வாங்குகிறோம், ஓகேங்களா? ஸோ ஒரு 10% என்னதுங்க லாபத்தில் விற்கிறோம், 10% லாபமில் விற்கிறோம். ஸோ அந்த பொருளை நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருப்போம் அப்படின்னா, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோங்க 1000 ரூபாய், ஓகேங்களா? ப்ளஸ்ஸு எவ்வளோ ரூபாய் லாபம்ங்க 10%, அதாவது 110%. ஸோ அப்போ அதனோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 110% இருக்கும், சரிங்களா? ஸோ எதில் 110% அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸில், வாங்கின விலையில் 110% தான் செல்லிங் ப்ரைஸாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா ப்ராஃபிட்டாக இருந்தால் 100+, ஓகேங்களா? லாஸாக இருந்தால் 100% மைனஸ், ஓகேங்களா? மைனஸ் எவ்வளோ பர்சன்டேஜோ அது, ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க நம்ம க்வெஸ்சனுக்குள்ளார போவோம். சரி. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட் க்வெஸ்சன், A TV set is being sold for X in Delhi. A dealer went to Agra and bought the TV at 20% discount from the price of Delhi. He spends rupees 600 on transport. Thus, he sold the set in Delhi for X rupees, making 100/7% profit. What is the value of X? Okay, so question என்ன ஒரு முறை படிச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஓரலாக சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ டெல்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளை எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க, 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க, ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ், ஓகேங்களா? செல்லிங் ப்ரைஸை எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க, 100 ரூபாய்க்கு. அடுத்தது வேறு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள், சோல்டு ஃபார் 100 ரூபீஸ் என்னங்க டெல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஏ டீலர் வென்ட் டு எங்கன ஆக்ரா, ஸோ ஆக்ராவுக்கு போகிறாரு, ஓகேங்களா? ஸோ அண்டு வாட் த டிவி அட் அ டிஸ்கவுண்ட் ஃப்ரம் த ப்ரைஸ் ஆஃப் டெல்லி, ஓகேங்களா? எவ்வளோ பர்சன்ட், 20% டிஸ்கவுண்ட்டில், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% அப்படின்னா இது 20% டிஸ்கவுண்ட்டில் வாங்குறாருன்னா எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பாருங்க, 20% போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங்கு 80%, ஓகேங்களா? ஸோ 80% எதில் 80% அப்படின்னா இந்த ரூபீஸ், 100 ரூபீஸில் 80%. ஸோ அப்போ 80% ஆஃப் என்னதுங்க எக்ஸ், ஓகேங்களா? ஸோ இது எங்கே அப்படின்னா ஆக்ராவில், ஓகேங்களா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள்,
ஹீ ஸ்பெண்ட்ஸ் ருபீஸ் 600 ஆன் டிரான்ஸ்போர்ட். ஓகேங்களா? ஸோ அந்த பொருளை வாங்கினது வந்து 80% ஆஃப் எக்ஸு. ஓகேங்களா? ப்ளஸ் என்னதுங்க, ஒரு 600 ரூபா போக்குவரத்துக்காக அவர் செலவு பண்ணுறாரு. ஓகேங்களா? சரி. ஸோ இப்படி இருந்துமே அந்த பொருளை அவர் எக்ஸ் ரூபாய்க்கு சேல் பண்ணும்போது அவர் எவ்வளோ ப்ராஃபிட் அவர் எடுத்துக்கிறாரு, 100/7% ப்ராஃபிட்டை அவரால் மேக் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ அப்போது எக்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளை கேட்டிருக்க கொஷின். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் அதாவது செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது தான் அவங்க கேட்டிருக்க கொஷின். ஸோ நான் சொன்னேன், செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுங்க, காஸ்ட் ப்ரைஸு ப்ளஸ் என்னதுங்க, ப்ராஃபிட். ஓகேங்களா? காஸ்ட் ப்ரைஸு ப்ளஸ் என்னதுங்க, ப்ராஃபிட். அப்படி இல்லைனா செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுங்க, காஸ்ட் ப்ரைஸு மைனஸ் என்னதுங்க, லாஸ். ஓகேங்களா? சரி. ஸோ இந்த இடத்துல செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ரூபாங்கிறது தெரியாதா, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸ் எப்பவுமே என்ன சொன்னோம், 100% சொன்னோம். ஓகேங்களா? காஸ்ட் ப்ரைஸ் எப்பவுமே 100% ப்ளஸ்ஸு. ப்ராஃபிட் எவ்வளோ பர்சன்டேஜ், ப்ராஃபிட் பாருங்கள் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 100/7% சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ், 100/7%. ஓகேங்களா? ஸோ அப்போ ஓவராலாக செல்லிங் எவ்வளோ வரும் பாருங்க, 100+100/7. ஸோ 7×100 700+100 எவ்வளோங்க, 800. ஸோ அப்போ 800/7% வரும். ஓகேங்களா? ஸோ செல்லிங் வந்து எவ்வளோ வரும், 800/7% ஆஃப் எதில், காஸ்ட் ப்ரைஸில். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு என்னதுங்க, காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ இதில் ஸோ 800/7% ஆஃப் 80% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 600 இருக்கும். ஓகேங்களா? செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ செல்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ரூபாவில் வந்து எக்ஸ் ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ செல்லிங் பர்சன்டேஜில் சொல்லணும்னா எவ்வளோங்க, 800/7% ஆஃப் எதில், காஸ்ட் ப்ரைஸில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்போ 80% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் என்னதுங்க, ஒரு 600. ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர். ஸோ அப்போது 800/7, 100% அதாவது பர்சன்டேஜ் சிம்பிளோட வேல்யூ வந்து 1/100. ஓகேங்களா? ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு 80% வேல்யூ டிவைடட் பை 100 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் என்னதுங்க, 600. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 100 இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 8/7 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 20 கேன்சல் பண்ணும்போது 4 times, இது 5 times. ஸோ 4/5 எக்ஸ் ப்ளஸ் 600. ஸோ அப்போ மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 8×4 = 32/35 எக்ஸ் ப்ளஸ் 600×8/7 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ அப்போ எக்ஸ் -32/35 எக்ஸ் ஈக்குவல் டு 600×8/7. ஓகேங்களா? ஸோ அப்போ 35×x - 32x = 3x, 3x/35 = 600×8/7. ஸோ 7 டேபிள் அடிக்கும்போது 5 times, 3 600 200 times. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 200×8×5. ஸோ அப்போது 8000 rupees வரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8000 rupees. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒன்றும் கிடையாது, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. செல்லிங் ப்ரைஸ் எப்பவுமே என்னன்னு சொல்லலாம், காஸ்ட் ப்ரைஸு ப்ளஸ் என்னதுங்க, ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ப்ரைஸு 100%, ப்ராஃபிட் எவ்வளோ பர்சன்டேஜ் நான் அவங்கள கொஷினில் சொன்னாங்க, 100/7%. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 800/7% இருக்கும். சரிங்களா? எதில் 800/7% அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் என்னவோ அதில் 800/7%. ஸோ இந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோனா 80% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 600 தான் காஸ்ட் ப்ரைஸ், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போது 800/7% ஆஃப் எதில் அப்படின்னா 80% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் என்னதுங்க, 600. ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8000 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, இஃப் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சுகர் இன்க்ரீஸ்டு பை 25% பர் கேஜ் அண்டு ராணி wants to spend only 15% more on the sugar, calculate the percentage decrease in the quantity of sugar that Ronnie gets.
ஸோ இது எல்லாத்தையும் விட்டுருங்க, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் நான் அப்படியே தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கேஜி வந்து 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி சுகர் இதுக்கு முன்னால் விற்றுட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ அம்மா என்ன பண்ணுறாங்க, உங்ககிட்ட காசு கொடுத்து 100 ரூபாய் கொடுத்து டெபாயிட்டு 1 கேஜி சுகர் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னால் 1 கேஜி 100 ரூபாய் இருந்ததுனால நீங்களும் என்ன பண்ணீங்க, 100 ரூபாய் கொண்டு போய் கொடுத்து 1 கேஜி சுகர் வாங்கிட்டு வந்துட்டீங்க, சரிங்களா? ஸோ இப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதே போல் வழக்கம் போல் இன்றைக்கும் அம்மா என்ன பண்ணாங்க, 100 ரூபாய் கொடுத்து போய் 1 கேஜி சுகர் வாங்கிட்டு வாடான்னு சொல்கிறாங்க. ஆனால் கடைக்கு போனதுக்கு பிறகு தான் தெரியுது உங்களுக்கு என்னன்னு, சுகரோட விலை ஏறிடுச்சு. 1 கேஜி இப்போ என்னவாயிடுச்சு, 125 ரூபாவா ஆயிடுச்சு. ஏன்னா 25% இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதனால 1 கேஜி என்னவா ஆயிடுச்சு, இப்போது 125 ரூபாய் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து போனீங்க அப்படின்னா 1 கேஜி 125 ரூபாய் ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ உங்ககிட்ட ஏதாச்சும் சேஞ்ச் இருக்கா இல்லை சில்லற இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க, உங்ககிட்ட வெறுமனே எவ்வளோதான் இருக்குங்க, 15 ரூபா தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி அம்மா கொடுத்த 100 ரூபாய் இப்போ 15 ரூபாய். ஸோ இப்போ 115 ரூபாய்க்கு நீங்கள் சுகர் வாங்குறீங்க, சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, 115 ரூபாய்க்கு சுகர் கொடுங்க அண்ணாச்சி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அப்போ உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அவ்வளோ அமௌண்ட்டுக்கு தான் என்ன கொடுக்க போகிறாங்க, சுகர் கொடுக்க போகிறாங்க இல்லைங்களா? ஸோ எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, சுகரை கம்மி பண்ணிக்க போகிறாங்க, சரிங்களா? இங்கே கேட்டிருக்கிறதும் அதே தான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னால் விற்றதை விட இப்போ 25% விலை என்னவா இருக்குது, ஏறி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னால் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டை விட இப்போ இன்னொரு 15% ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அப்போது என்னாகிறது இல்லை, அந்த விலை வருது இல்லைங்களே இல்லையா? ஸோ அப்போது நீங்கள் அந்த குவான்டிட்டி எவ்வளோ அமௌண்ட் என்ன பண்ணுறீங்க, சுகரை குறைச்சி வாங்க முடியும் அப்படின்னு தான் இங்கே கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ சுகரோட விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பாருங்கள், சரிங்களா? 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? ஸோ ஆல்ரெடி 100 ரூபாய் இருந்தது இப்போ 25, இப்போ சுகரோட விலை 125 ரூபாய், ஓகேங்களா? சரி, உங்ககிட்ட எவ்வளோ காசு கம்மியாக இருக்கோ அவ்வளோ என்ன பண்ண போகிறாங்க, அவங்க சுகரை குறைச்சி கொடுக்க போகிறாங்க இல்லைங்களா? அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் காசு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ இப்போ எவ்வளோ இருக்குது, 115 ரூபாய் இருக்குது, ஓகேங்களா? இவங்க கையில் 115 ரூபாய் இருக்குது, ஆனால் சுகரோட விலை 125 ரூபாய். எவ்வளோ கம்மியாக இருக்குங்க, 10 ரூபாய் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த 10, ஓகேங்களா? ஸோ 10/125% இன்டூ 100%, ஓகேங்களா? ஸோ இது 4/5 25 வளரிங் போது, ஸோ இதை என்னும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ 2/4 8%, ஓகேங்களா? ஸோ இன்க்ரீஸ் எவ்வளோ ஆகுதோ, ஓகேங்களா, இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அதனோட விலை எவ்வளோவோ அதை டிவைடில் போடுறீங்க. எவ்வளோ ரூபா உங்ககிட்ட கம்மியாக இருக்கோ அதை அப்பில் போடுறீங்க, இன்ட்டு என்னதுங்க, 100%, ஓகேங்களா? சரி, ஒருவேளை இங்கே அவ 5% தான் எக்ஸஸாக செலவு பண்ணுறா அப்படின்னா, ஸோ அப்போ உங்ககிட்ட எவ்வளோ இருக்கும், 105 தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ எவ்வளோ ரூபாய் இல்லாமல் இருக்குது, 20 ரூபீஸு கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ 20, இப்போ சுகரோட விலை 125% இன்ட்டு என்னதுங்க, 100%. ஸோ இதை அடிச்சிங்க அப்படின்னா 4 டைம்ஸ், இது 5 டைம்ஸ், இதே அடிச்சிங்கன்னா 4. ஸோ 4 × 4 16% அவங்க என்ன பண்ணுவாங்க, சுகரை குறைச்சி கொடுக்க போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க, புதுசாக என்ன விலையோ அது, ஓகேங்களா? சரி, ஒருவேளை சுகரோட விலை டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா புது விலை எவ்வளோவா இருக்கும், 75 ரூபீஸாக இருக்கும், ஓகேங்களா? புது விலை எவ்வளோவா இருக்கும், 75 ரூபீஸாக இருக்கும் இன்ட்டு, ஓகேங்களா? ஸோ அது போல் நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ இன்க்ரீஸ் அப்படின்னா 100+, டிக்ரீஸ் அப்படின்னா 100-, ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளோ, இல்லை எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ அமௌண்ட்டை மேலே போட்டு இன்ட்டு அப்படின்னு சொல்லி ஆன்சர் போட்டுற போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாச்சும் க்வெஷ்சன்ஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய மெயில் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.